ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்யார்டில் வந்து பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுருக்கு. பேர்ட் ஃபீடரில் வந்து ஃபுட்டு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை சாப்பிட்டுருக்கு. அதில் கீழே விழுந்ததை எடுத்து ரெண்டு குருவிக்கு வந்து அதை ஊட்டி விட்டுருக்கு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஓ, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. அர்ஜுனும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஏதோ உக்காந்து ப்ளேதோ வச்சு விளையாடிட்டு ஏதோ பேசிட்டு உக்காண்டிருக்காங்க. ஓ, அர்ஜுன் வந்து நிறைய தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டான். நல்லா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான் அவங்க அம்மாச்சிக்கிட்ட. சண்டே விலாக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஈவினிங்கு. ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. வெள்ளெல்லாம் போட்டு பால் கொழுக்கட்டை வந்து என்னுடைய ஃபேவரட் ஸ்வீட் ரெசிபி. அது வந்து பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட்லாம் வந்து கரெக்டாக ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. தேங்காய் பால் எடுத்து அதுலேயே வந்து பண்ணது. அது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி அது மேலே ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை போட்டு நல்லா சூப்பராக வந்து பால் கொழுக்கட்டை நாங்கள் வந்து சாப்பிட்டோம். வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. அதனால தான் வந்து ஹோம் டிப்போ வந்திருக்கோம். ஆல்ரெடி காஸ்கோலையும் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்துட்ருக்கோம் என்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்ட்டு. இது பார்த்தேன்னா இப்படி இருக்குது. வாவ், ஐ லைக் தி ஹேண்டில். வாவ், என்ன பண்ண, இதுலேயே ஒரு உள்ள இது இருக்குது. பார்த்தே விடுவா, ஐ லைக் இட். தெரியல விடுவா, அதை ட்ரேல அதனால் அடிக்க வச்சுப்பாங்க நினைக்கிறேன். கிச்சன் எய்ட் டாக்டர் இது பண்ண யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுக்கு இவ்வளோ இது? எதுக்கு? பட் இட் லுக்ஸ் கூல். இது என்ன இது சாம்சங்? நல்லா இருக்கு. இது இது இதெல்லாம் நம்ம இதுல வச்சிருப்போம்ல, அபார்ட்மெண்ட் வீடு. What do you say?
இதுதான் சின்னது, இதுதான் நம்ம அளவு நினைக்கிறேன். அந்த இதுல பார்த்தோம்ல காஸ்கோல அங்க பார்த்தோம். வாவ், லுக் அட் திஸ். இதுல நீங்க டிவி பார்க்கலாம் தெரியுமா? யூ கேன் வாட்ச் டிவி பட்டுமா இன் திஸ். பட் இட் லுக்ஸ் லைக் த நம்மளுடைய ஃபீல் கொடுக்குது, நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் மாதிரி. ஓ, அதே தானா? நாங்கள் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் செக் பண்ணி பார்த்தோம், அண்ட் ப்ரைஸ் எல்லாமே கம்பேர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கிற இடத்துலையும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜும் வந்து நாங்கள் பார்த்து டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, ஆன்லைன்லேயே புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளானு. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உப்மா அண்ட் கோகனட் சட்னி தான். உப்மா ஆல்ரெடி வந்து டன் ஆயிடுச்சு. வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சட்னி அரைக்கிறதுக்கு. சண்டே காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்புமாவும் கோகனட் சட்னியும் தான். உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு, அண்டு வந்து சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுக்கணும், அதுக்காக தான் வந்து பேன் வச்சுருக்கேன். ஆயில் போட்டு ஆஸ் யூஷுவல் கடுகு உளுத்தம் பருப்பு அண்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்மளுடைய சட்னியில் ஆட் பண்ணிட்டா சூப்பரான கோகனட் சட்னி. என்னோடய அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவங்க போயிட்டு வந்தவொடனே சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே எங்கே பசிக்குது அப்படின்றனால அவங்க வந்து உப்புமா வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குது. ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து பிரியாணி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிட்டு முடித்தாச்சு. எங்கள் அம்மா வந்து வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அப்படியே வந்து குக் வித் கோமாளி அப்படியே பார்த்துட்டு உட்காண்ட்ருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம வந்து மட்டன் வாங்கணும், அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ்லாம் வாங்கணும். அதுக்காக தான் நாங்கள் மூணு பேரும், எங்கள் அம்மா நான் என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்து ஷாப்பிங் போகிறோம். இந்தியன் க்ராசரி போகணும், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல் ஃபுட்ஸ் போகணும். இதெல்லாம் போக வேண்டியது இருக்குது. அப்புறம் வந்து மட்டன் வாங்கிறதுக்கு அது ஒரு தனியாக ஒரு க்ராசரி போகணும், அது ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் ஷாப்பிங்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமையலில் வந்து மீட் பண்ணலாம். எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஹோல் ஃபுட்ஸ் கடையை வந்து சுற்றி சுற்றி காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பேக்கரி ஐட்டம்ஸ். ஸோ பிரெட் எல்லாம் இருக்குது, என்னென்ன வகையான பிரெட் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்குது. வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து பிரியாணி பாட்டை எடுத்து வச்சுட்டேன் ஸ்டவ்வில். எங்கள் அம்மா வந்து மட்டன் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அம்மா வந்து பெரிய ஹேராக வச்சுருந்தாங்க, நான் இங்கே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். திருந்தி இருந்தாரு
சித்தார்த் பார்த்திங்கனா வீடியோ எடுத்துகிட்ருக்கான். வீடியோ எடுத்துகிட்டே வந்து அப்படியே நாங்கள் சிரிச்சேன்னா அதுக்கு டீஸ் பண்ணி அவன் பின்னாடி சிரிச்சிட்டு இருக்கான் பேக்ரவுண்டில். I'm taking over here. இவ்வளோ தூரம் நாங்கள் கடைக்கெலாம் போயிட்டு வந்தோம். ஆனால் முக்கியமான ஐட்டம் மின்ட் வந்து வாங்க மறந்துட்டோம். பட் ஆனால் நம்ம வீட்டிலே கொஞ்சம் அந்த மின்ட்டை தான் பறிக்கிறதுக்கு போயிருக்காங்க. ஸோ நிறைய இல்லை, கொஞ்சமாக இப்போ தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மின்ட்டை பறித்து அதையும் சேர்த்து ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் மின்ட் இருந்தது அதை சேர்த்து வந்து இன்றைக்கி பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணுறதே ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு. ஸோ இந்த அளவுக்கு மின்ட்டு வந்தது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பிரியாணி நம்ம பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி தான். அதனால் வந்து மட்டன் வந்து வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, ஆயில், கொஞ்சம் தயிர் அண்டு மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மட்டனை வேக வச்சுக்க போகிறோம். ஒரு 6-7 விசில் வச்சா போதும். பேபி கோட் தான், அதனால் நல்லா வெந்துடும். அதுக்கு வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து சிக்கன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பெரிய பாட் வச்சுட்டு அதில் ஆயில், கொஞ்சம் கீ அதை ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா எல்லாமே வந்து போட்டுட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா அரைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மசாலா போட்டு தான் பிரியாணி பண்ணுறோம். அந்த மசாலா போட்டுட்டு ஒரு பேலீஃப் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி அதில் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணும்போது என்னென்னா அதோடய ஃப்ளேவர் அதுலேயே இருக்கும். ஓப்பன் பண்ணி வச்சு குக் பண்ணுறதோட அது நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 tablespoons அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் புதினா அண்டு கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் ஆட் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து மட்டன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டன் பீஸையும் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்றது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். அது நல்லா குக்காகி வந்த பிறகு நம்ம வந்து அதுக்கேற்ற வாட்டர் ஆட் பண்ணி ரைஸையும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா நம்மளுடைய சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கு நடுவில் அர்ஜுனோட பல் ஆடிட்டு இருந்தது, அது வந்து விழுந்துருச்சு. அதை தான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கான். டூத் ஃபெரி வரும் அப்படின்றதுக்காக தண்ணிலாம் வந்து ஆட் பண்ணியாச்சு மட்டனோட பிரியாணிக்கு. இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போடுறதுக்காக கீழே ஒரு தோசை பேன் வச்சுட்டு அது மேலே வந்து இந்த பிரியாணி எடுத்து வச்சுட்டு அதில் மேலேயே கொஞ்சம் புதினா தழை போட்டுட்டு நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான். இது ஒரு 17 minutes அளவுக்கு தம்மில் இருந்தால் வந்து சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். ரைஸுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நான் 1 cup ரைஸுக்கு 1.5 cup அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணுவேன். நல்லா வந்து உதிரி உதிரியாக சூப்பராக வரும் பிரியாணி. மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குருமா, அதுக்கப்புறம் வந்து எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா. இதுதான் இன்றைக்கான சண்டே லஞ்ச் மெனு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதை டெஸ்டிங்க்கு கொடுக்க வேணாமா? அதனால் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து வந்திருக்காங்க. ஸோ மட்டனு, ரைஸு இதெல்லாம் கரெக்டாக குக்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் குக் ஆகிட்ருக்கும்னு. இருந்தாலும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுல ஒரு ஆசை. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி லஞ்சை வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போகிறோம்.
பிரியாணி வந்து சூப்பராக எம்மியாக வந்திருந்தது. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஷோஃபாலே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நானும் போய் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து பசங்க வந்து வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க. சித்தார்த்தோட ஃப்ரெண்டு வந்திருந்தான். ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் வந்து ஈவினிங் வாக்கிங் போயிருக்காங்க. மல்லிச்செடி வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்தோம். ஹோல் ஃபுட்ஸில் தான் இருந்தது. ஹோல் ஃபுட்ஸில் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது வச்சுருக்கோம். இன்னும் வந்து பாட்டில் மாற்றணும். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி. அண்டு இந்த மல்லி வந்து போன வருஷம் வாங்கினது. அது வீணாயிடுச்சு அப்படின்னு நினச்சோம். பார்த்தா சூப்பராக வந்து வளர்ந்துட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பி. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் பி பாசிட்டிவ். பை.